டெல்லிக்கு போறப்ப அவர் இருந்த ஒரு வேகத்துக்கும் டெல்லியில பிரதமரை சந்தித்து வந்த பிற்பாடு சசிகலாவுக்கு இனிமே இடம் இல்ல நாங்க யாரையும் கட்சியில சேர்க்க மாட்டோம்னு ஒரு விளக்க தொட்ட பூதம் மாதிரி டக்குன்னு ஒரு தெம்பு வந்து அப்படி அறிவிச்சார் அந்த அறிவித்ததுக்கும் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருப்பது போல அந்த மாதிரி மொட்டக்க தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு பேசுறது திமுகவினுடைய வழக்கம் அல்ல அதனால அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயில இருந்து அவங்க குணமடைந்து சீக்கிரம் வரணும் யாராக இருந்தாலும் அவர்கள் நலம் பெற்று வர வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம்தான் திமுக இன்னைக்கு உணவு அமைச்சர் காமராஜ் அவர்கள் அவர் கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருந்தார் முதலமைச்சர் கூட அவர் குணமாய் வரணும்னு இதுவரைக்கும் அவர் சொல்லல ஆனால் முதலில் அவர் குணம் பெற்று வர வேண்டும் என்று வாழ்த்து செய்தியை ட்விட்டரில் சொன்னவர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அதே மாதிரி சசிகலா அவர்களுடைய கணவர் இறந்த பொழுது அவரை முதலமைச்சர் ஆக்கிய சசிகலாவுடைய ஹஸ்பண்டு நடராஜன் இறந்து கிடக்கிறார் அதுக்கு கூட ஒரு மாலை போடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி போகலை தன்னை முதல்வர் ஆக்கியவருடைய கணவர் இறந்தது பகைவனாக இருந்தாலும் டெத்துக்கு போங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு ஆனால் இவர் அந்த ஒரு இதுக்கு கூட அஞ்சலி செலுத்த போல ஆனால் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் நடராஜனுக்கு அஞ்சலி செலுத்த நேரடியாக போய் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தினார் அப்போ கூட கேட்டாங்க உங்களுக்கு துரோகம் செய்த சசிகலாவினுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்திருக்கீங்களேன்னு அப்போ தலைவர் சொன்னார் நான் நடராஜனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தது சசிகலாவினுடைய கணவருக்காக அல்ல பேரறிஞர் அண்ணா அறிவித்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 1967 அவர் மன்னார்குடி பகுதியில் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு மொழிப்போர் தியாகி அப்படிங்கிறதுக்காக நான் அஞ்சலி செலுத்தினேன்ட்டு 25 ஆண்டுகளுக்கு முன் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காரியத்திற்காக இப்போது நன்றி செலுத்துகின்ற இயக்கம் திமுக ஆனால் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னை முதல்வர் அமைச்சர் ஆக்கிய சசிகலாவுக்கு துரோகம் செய்திருப்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்ய மாட்டார் தன்னை முதல்வர் ஆக்கிய சசிகலாவுக்கே துரோகம் செய்தவர் கண்டிப்பாக மக்களுக்கும் துரோகம் செய்து கொண்டே தான் இருப்பார் நன்றியுடன் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எப்பொழுதும் நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் கழுத்தை நெரிச்சிட்டு கொண்டுபிட்டு அதுக்கப்புறம் நான் கொலை செய்யலைங்கிற மாதிரி தான் இருக்குது என்னப்பா கழுத்தை எங்க கண்ணு முன்னாடி தானே நெரிச்சா அப்படின்னா அது நான் இல்லை என் பின்பக்கம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஜமாளிப்பு இதெல்லாம் நாங்கள் துரோகம் செய்யலைன்னு சொன்னாலும் மக்கள் வந்து அதை கண் கூட பார்க்குறாங்க அவர் எப்படி சசிகலா காலில் உளுந்து பதவியை வாங்கினார் அந்த அம்மாவுக்கு எப்படி துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சிருக்காங்க இதை யாரும் கூட்டம் போட்டு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை லியோனியோ சுதர்சனமோ ஒரு 1000 பேச்சாளர்கள் சொல்ல தேவையில்லாததை மக்கள் இன்னைக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மீடியாக்கள் மூலம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் அவர்கள் 100 தடவை துரோகம் செய்யலைன்னாலும் அவர்கள் செய்து கொண்டிருப்பது துரோகம் தான் சார் முதல்வரோட காலில் விழுந்து பதவி வாங்கினார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு குறிப்பாக வந்து விட்டா காலுக்குள்ளேயே பூந்திருப்பாருன்னு ஒரு விமர்சனத்தை வச்சாரு இது வந்து பெண்களுக்கே இழிவுபடுத்துறதா இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் காட்டமாக இருக்குது அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது இது யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னது பிற்பாடு அதை நம்ம கிளறது அசிங்கம் ஆனால் இதை விட அசிங்கமாக பேசின ராஜேந்திர பாலாஜியவோ அல்லது செல்லூர் ராஜுவோயோ திண்டுக்கல் சீனிவாசனையோ இதுவரைக்கும் முதலமைச்சர் கண்டிக்கவே இல்லை ஜட்ஜை மயிர் என்று சொன்ன ஹெச் ராஜாவை இதுவரைக்கும் யாரும் கண்டிக்கலை அதே மாதிரி ஒரு எம்பியை பன்னியை சுடுற மாதிரி துப்பாக்கியில் சுடணும்னு சொன்ன ராஜேந்திர பாலாஜியை இதுவரைக்கும் அவரும் வருத்தம் தெரிவிக்கல யாரும் கண்டிக்கலை ஆனால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட பின் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லிட்டார் அதனால் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து அதிமுகவில் இணைந்த கல்யாண சுந்தரம் உங்களையும் நாஞ்சல் சம்பத் அவர்களையும் குறிப்பிட்டு இவங்க வந்து தரக்குறைவாக வந்து ஆளும் அதிமுக வந்து விமர்சிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க நாங்கள் தரைக்குறைவாக பேசுகிறது எங்களுடைய பழக்கமே இல்லை என்னுடைய யூடியூப்பில் எத்தனையோ பேச்சு பட்டிமன்றங்கள்லாம் நம்ம சகோதரிகள்லாம் கேட்டிருக்காங்க யாரையுமே மரியாதை குறைவாக நான் இதுவரைக்கும் பேசினதில்லை மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் பேசுவேனே ஒழிய யாரையும் வந்து அவேயுவேன் அந்த மாதிரி பேசுவது எங்களுடைய பழக்கல்ல அப்படியும் எங்களுடைய கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய கைப்பிடிச்சி மேடைக்கு வந்தவன்
யாரையும் தரை குறைவாக பேசுவது என்னுடைய பழக்கம் இல்லை. ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி. திருத்தணியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வந்து வெள்ளி வேலை வந்து திமுக தலைவருக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தும் பொழுது வாய் திறக்காத திமுக தலைவர் இன்னைக்கு ஒரு வேலை கையில் எடுத்தால் ஓட்டணும் அப்படின்றதுக்காக வேலை கையில் எடுத்திருக்கிறாங்க. பாஜக வேலை கையில் வாங்குறதும் வாங்காமல் இருக்கிறதும் அது அதை வச்சு ஒரு அரசியலுங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு அரசியல். முருகன் அவர் பாதுகாப்புக்காக வச்சுருந்த வேலை இன்னைக்கு பிடுங்கிட்டு முருகன் தூக்கிட்டு அழுகிறார். முருகன் அவருடைய பாதுகாப்புக்கு வச்சுருந்த வேலை இழந்துட்டு முருகன் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன்டா என்கிட்ட இருக்கதை பிடுங்கிருக்கீங்க, நான் நிம்மதியாக அதை வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு ஒரு வேலை கையில் எடுப்பது ஒரு அரசியல் அல்ல. ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவர் கூட இந்துக்களுக்காக அவர் ஆற்றி இருக்கக்கூடிய அந்த பணிகளை தான் இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்கணும். வடபழனி கோயிலுக்கு திருப்பயணி செய்தது டாக்டர் கலைஞர். பழனி மலையில் இருக்கக்கூடிய தங்க கலசம் அவருடைய ஆட்சியில் தான் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 116 கோயில்களுக்கு வந்து நூலகங்கள் அமைத்து கொடுத்தவர் கலைஞர். 236,000 கோயிலினுடைய ஏக்கர் நிலங்களை வந்து 36,000 ஏக்கர் நிலங்கள் தனியார் வந்து கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தான். அதை பூரா இந்து சமய அறநிலைத்துறை மூலம் கண்டுபிடிச்சி கோயில்களுக்கு ஒப்படைச்சவர் கலைஞர். அவர் பார்த்தசாரதி கோயிலை வந்து தூர்வாரி அதே மாதிரி இன்றைக்கி அவங்க செஞ்ச அந்த பணியை பார்த்து திருமுருக கிருமானந்த வாரியார் கலைஞரை பார்த்து உண்மையான முருகனுடைய அடிமை நீதாயா, நீதாயா கோயில்களின் தர்மகர்த்தா என்று கிருமானந்த வாரியாரால் பாராட்டப்பட்டவர் கலைஞர். அதனால் ஒரு வேல்கம்பை எடுத்து கையில் வச்சுக்கிறது இந்துக்களை பாதுகாப்பதல்ல, இந்துக்களினுடைய ஆலயங்களை பாதுகாத்து அந்த ஆலயங்களை புதுப்பித்து புனரமைத்து இந்துக்களும் கோயில்களுக்குள்ளே வரணுன்ற அந்த சமத்துவத்தை நிலைநாட்டிய தலைவர். அதே மாதிரி இந்துக்களும் இடஒதுக்கீடு மூலம் உயர்ந்த பதவிகளுக்கு வர வைத்த அந்த இடஒதுக்கீடு சட்டத்தையெல்லாம் கொண்டு வந்தது கலைஞர் தான். அதனால் ஒரு வேல்கம்பு அரசியல் திமுகவினுடைய அரசியல் அல்ல. அதனால் இது வந்து இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பொதுவான ஒரு இயக்கம் திமுக. அதனால் திமுக வந்து ஒரு இந்து விரோத கட்சிங்கிறது அவர்கள் கிளப்பி விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளி. போதும் போதும்.